இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஓ பன்னீர் செல்வம் அவங்க ரெண்டு பேரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கத பார்த்துருக்கீங்கள. ஒரு 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 ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ரெண்டு பேரும்? என்ன தம்பி ஆகாக ஓகாக பாட்டு, என்ன பாட்டு? அன்பு மலர்களே, ஒரு ரெண்டு பேரும் கையை கொடுத்தோன்ன நாளை நமதே அப்படின்னு பாட்டுலாம் போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா ஏன் இன்னைக்கு பாருங்க, நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவ்வாறு பழிகளை சுமத்திய ஆள்கள் எல்லாம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியும். என்னுடைய தமிழக முதல்வர் இன்னைக்கு நம் தளபதியார் அவர்களிடம் பாலத்தின் மீது அவர் ஊழல் செய்தார் அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டு சொன்னோன்ன என் தலைவர் இப்ப இருக்க நம்ம தலைவர் என்ன செஞ்சார்னா, நேரடியா போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கே வந்து என் மீது இந்த பாலம் கட்டிய ஊழலில் குற்றச்சாட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே என்னை கைது செய்யுங்கள்னு அந்த கமிஷனர் ஐயா அப்படிலாம் உத்தரவாதம் இல்லாம கைது செய்ய முடியாதியான்னு சொல்லி தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு கமிஷனர் ஆபீஸிலேயே போய் தைரியமாக நின்ற தலைவர் நம் தமிழக முதல்வர். என் தலைவர் அந்த ரேஷன் கார்டில் தலைவன் என்று ஒரு ஆணின் பெயர் இருந்தாலும் உரிமை தொகையை மகளிரிடம் கொடுத்ததற்கு காரணம் அவர்களால் தான் அந்த குடும்பத்தில் அந்த 1000 ரூபாயை குடும்பத்திற்காக செலவழிக்க முடியும் என்ற அற்புதமான திட்டத்தை தந்த தலைவர் நம்ம தலைவர் இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஓ பன்னீர்செல்வம் அவங்க ரெண்டு பேரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கதை பார்த்துருக்கீங்கள. ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ரெண்டு பேரும்? என்ன தம்பி ஆகாக ஓகாக பாட்டு, என்ன பாட்டு? அன்பு மலர்களே, ஒரு ரெண்டு பேரும் கையை கொடுத்தோன்ன நாளை நமதே அப்படின்னு பாட்டுலாம் போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா ஏன் அவர்களுடைய நோக்கம் பூரா ஏதாவது ஒரு பதவியை அனுபவித்து இந்த நாட்டை சுரண்டுவதற்காகத்தான் அவர்கள் இருவரும் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த புருஷன் மண்டாட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்க, பெரும்பாலும் பகலில் சண்டையே வராது பார்த்துருக்கீல. ஆம்பளை என்ன திட்டினாலும் பேசாமல் இருப்பா பகல் முழுதான். திரு என்ன காப்பியா குறி கொண்டு வர்றேன், இட்லி எடுத்து வைடு கொண்டு வர்றேங்க பகல் முழுதும். ஆமாங்க இல்லைங்க சரிங்க. எப்போ அதோட மேட்டரை ஓப்பன் பண்ணு தெரியுமா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வேற எதையாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ராத்திரி சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பேன், கையிலையெல்லாம் மாற்றிட்டு வெறுமேலோட உட்காந்து சோத்தை போடு அப்படின்னு உட்காந்துருப்பேன். சோத்தை போட்டு விட்டு இப்படி இப்போ குழம்பு குழம்புலாம் எடுத்து வச்சுட்டு சரி நீ போ நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை இல்லை நான் உட்காந்துருக்கேன், இல்லைடி நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை நான் இந்த குழம்பு குழம்பு இடையில கேட்டிங்கன்னா ஊற்றணும்ல அப்பளங்கப்பெல்லாம் பொறிச்சு கொடுக்க சொல்லுவீங்க, பொறிச்சு நான் பொறிச்சுக்கிறேன்டி எடுத்துக்கிறேன்டி நீ போடி. அவன் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஏதோ பிரச்சனையை கிளப்புறதுக்கு தான் உட்காந்துருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி உட்காரு அப்படின்ட்டு குழம்பு ஊற்றி சோத்தை பிணைஞ்சு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறேன், வாய்க்கும் கைக்கும் இடையில விடுறாயா வாக்கியத்தை உன்னையை கட்டி நான் எண்ணத்தை கண்டேன், அப்புறம் பேசிக்கலாம் அப்படி ரெண்டு வாய் சோத்தை தின்றேன். இந்த நேரத்தில் தான் சொல்லாட்டியே என்னையா நீலாம் ஒரு ஆள், ஏ காலையிலலாம் நல்லா தானடி இருந்த அப்போ இருப்பான் சொல்லுப்ப என்னடி வேணும் இப்போ உனக்கு? நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துல தானே என் வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு இந்த பழைய TVS 50 மாற்றிட்டு புல்லட்டு வாங்கி அவன் பொண்டாட்டியை பின்னால் உட்கார வச்சு மல்லிகை போச்சுக்கிட்டு துத்து 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 இந்த மாதவரமே ஓட்டிகிட்டு போகிறேன், எனக்கு வகரெல்லாம் பத 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 பதன்னு எரியுது. நீ இந்த ஓட்டை TVS 50 புரிக்கான் புரிக்கான் புரிக்கான்னு என்னை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு வெக்கமாக இருக்கு உன் பின்னால் வண்டியில் வர்றது. அவனை நீயும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறீங்க, அவன் எப்படி வாங்கினான்?
இப்போ என்னடி வேணும் புல்லட்டு கொண்டு வந்து இறக்கிறேன்ட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி புல்லட்டை மாலை போட்டு கொண்டு வந்து இறக்கிட்டேன் வாங்கிட்டோம்ல ஆம்பளடி வாங்கினது பெருசில்ல இந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி என்னை பின்னால் உட்கார வச்சு 10 ரவுண்ட் அடிக்கிற மாதவரம் முழுவதும் இவ்வளோதானே போ பட்டு போட கட்டிட்டு மல்லிகை போச்சுட்டு வா பின்னாடி உட்காந்து பின்னால் உட்காந்து இந்த கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு வருங்க சில பெண்கள் பார்த்துருக்கீங்களா அது கம்பியை பிடிச்சிட்டு வருதுன்னா வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம் இந்த சட்டை தோள்பட்டையை மட்டும் பிடிச்சிருக்குங்க அதுகளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் ஆன குரூப்பாக இருக்கும் இந்த கையை இறுக்க பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் 5 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம் ரெண்டு கையிலையும் இடுப்பை இறுக்க பிடிச்சிட்டு வருதுன்னா கல்யாணம் இப்போ தான் ஆகியிருக்குன்னு அர்த்தம் ஆம்பளை நினப்பான் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இறுக்க கட்டி பிடிச்சிட்டு வராளேன்னு பெண்கள் இறுக்க ஆம்பளையை கட்டி பிடிச்சி பின்னால் உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஏதாவது பைக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் உளுந்து நான் ஜாவேன் நீ மட்டும் பொழைச்சிக்கிறவியா உன்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு சாகடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இறுக்க கட்டி பிடிச்சிருக்கான்ட்டுருக்கேன் அந்த அம்மா இவ்வளோதானே டே வாடி மல்லிகை போச்சுட்டு வான்ட்டு பின்னால் உட்காந்து அந்த அம்மா தோலில் அப்படி கையை போட்டுட்டு ஓட்டுங்க அவ வர்றா அவ பார்க்குற மாதிரி ஓட்டுங்க தித்து 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 தித்துன்னு ஓட்டுறேன் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80ல் போகிறாரு ஐயா சும்மன 15ஆம் தேதிக்கு பிறகு 60க்கு மேலே போக மாட்டேங்குது வண்டி 25ஆம் தேதி 40லேயே போகிறேன் வீட்டுக்காரம்மா கேட்டு ஓட்டியா என்னையா ஓட்டுறேன்டி ஓட்டுறேன் அப்புறம் ஏன் ஓட்ட மாட்டேங்கிற ஏண்டி கேட்குற 1ஆம் தேதி கட்டணும் முடி 7500 ரூபா கட்டணும் முடி ஆக்சிலேட்டரை திருகுனா 1ஆம் தேதின்னு கேட்குது கிளச்சை அமைக்கி பிரேக்கை மாற்றினா கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க பிரேக் அடிக்கிறா 7500 ஐயோ ஐயோ ஓட்ட முடியலடி வண்டியான்னு 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் பைக் வாங்கினவன் கூட வண்டியை நிம்மதியாக ஓட்ட முடியல ஆனால் வானத்தையும் இந்த பூமியையும் நம்பி விவசாயி அந்த கடனை வாங்கி அந்த விவசாயம் பொய்த்து போய் அந்த விவசாயம் நம்மளுக்கு கைகூடலையேன்ட்டு அந்த அவன் சம்பாதித்த அந்த நிலத்தில் தலையில் துண்டை போட்டு உட்கார்ந்திருந்த அந்த விவசாயிகளின் கண்ணீரை துடைத்து அவர்களுடைய கடன்களை முதல் கையெழுத்திலே ரத்து செய்த தலைவர் நம் தமிழக முதல்வர் இல்லையா அதே மாதிரி பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் அவர்கள் வாங்கிய 660 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்தது நம் தமிழக முதல்வருடைய ஆட்சி 30,000 கோடி இலக்கு வைத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்க திட்டமிட்டிருப்பது தமிழக அரசினுடைய நம் தளபதியாருடைய ஆட்சி இல்லையா வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் போட்ட ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் அந்த விவசாய பட்ஜெட்டில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க தெரியுமா அதுவும் நம்ம மாதவரம் சுதர்சனா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கம்பீரமாக எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார் இன்றைக்கி எத்தனையோ பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் இருக்குது ஆஹா ஓஹா 5 மாடி 15 மாடி டாக்டர்கிட்டலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் டாக்டரை பார்க்க முடியுமா இல்லைங்க சாயந்தரம் 5:30 தான் வருவார் பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கும் ஆனால் எழுதி போட்டிருப்பான் தெளிவாக மேலே போகும் வழி ஆஸ்பத்திரியில் நம்பால் புரிஞ்சுக்கிட்டேன் அங்கே போனாலே மேலே கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு அதுதான் தெளிவாக எழுதி போட்டிருக்காங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா 2000 ரூபா 10000 ரூபான்ட்டு எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்தும் நம்ம கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போது நம்மை காப்பாற்றியது எது என்றால் கபசுர குடிநீர் என்ற அந்த சித்த வைத்திய மருத்துவம் தானையா ஊர் ஊராக எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தெரு தெருவாக அந்த கபசுர குடிநீரை எல்லாத்துக்கும் எதுக்காக கொடுத்தாருனா அந்த நேரத்தில் கொரோனாவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது நம் பாரம்பரியமான தமிழக மருத்துவமான சித்த மருத்துவத்தினுடைய அந்த மருந்துகள் தானே நமக்கு கொடுத்துச்சு மிளகு கஷாயம் குடி தாலி சாதி சூரணத்தை சாப்பிடு திரிகடுகம் சூரணத்தை சாப்பிடு அப்படின்ட்டு அன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் அப்படி கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டு மருந்துக்கு இன்னைக்கு கூடிய மரியாதை நாங்கள்லாம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கேம்ப் நடத்த போயிருந்தோம் கேம்ப்பு முடிஞ்சு நடந்து வர்றப்ப எங்கள் ஸ்கூல் எங்க கூட இருந்த ஒரு வயசான டீச்சர் நடந்து வர்றப்ப அந்த சுண்டு வரல ஒரு கல் தட்டிக்கு அந்த டீச்சர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க
ராத்திரி 9:30 மணி. உடனே ஆஸ்பத்திரி தூக்கு ஆஸ்பத்திரி தூக்குன்னு சொல்லி ஆட்டோவை வச்சுட்டு அந்த டீச்சரை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு குடிசை வீட்டிலேருந்து ஒரு பாட்டி இப்படியே எட்டி பார்த்துச்சு. ஏன் ஜாமியே என்ன அப்படின்னுச்சு. ஒரு டீச்சர் இங்கே இருந்தாங்கல்ல, அவங்க காலை தடுக்கி விட்டு சுண்டு வரல போல் பெருசு வீங்கிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க வழியில். இதுக்கா ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க? அந்த டீச்சர் அங்கிட்ட இறக்குப்பா அப்படின்ட்டு, டேய் அந்த எண்ணெய் பாட்டில் எடு அப்படின்னு வீட்டில் இருந்த ஒரு சின்ன பயல்கிட்ட ஒரு விளக்கெண்ணெய் பாட்டில் எடுத்து அந்த கிளவி கையில் அந்த விளக்கெண்ணெய் இப்படி தடவி அந்த சுண்டு வரலில் அப்படியே லேசாக தடவி இப்படி ரெண்டு தடவை உருட்டி அப்படியே நான் டீச்சர் அப்படின்னாங்க. சுண்டு வரல அப்படி திருகி ரெண்டு இழுப்பு இழுத்துச்சு. அம்மா அப்படின்னாங்க. எந்திரிச்சு நடந்து போ அப்படின்னு அந்த டீச்சர் வழியே இல்லை நடந்து போச்சு. எப்படி பாட்டின்னா, அது காலங்காலமாக நமக்கு சொல்லி கொடுத்த வைத்திய முறைங்க அப்படின்னு சொல்லி அந்த விளக்கெண்ணெயில் அந்த கால் உடஞ்ச அந்த சின்ன அந்த வீக்கத்தை அந்த கிளவி அழகாக எடுத்து விட்டுச்சு. இதே ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? ஸ்கேன் பண்ணணுங்க சார், வீக்கம் ஓவராக இருக்கு, அல்ட்ரா ஸ்கேன் பண்ணணும். எவ்வளவு செலவாகும்? 12,500 ரூபா. சுண்டு வரல 6 வகையாக ஸ்கேன் எடுப்பேன். எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு 15-20 ஃபிலிம் அப்படி சினிமா படம் மாதிரி அப்படி ஒரு கவரில் வச்சு கொடுப்பாங்க. 12,500 ரூபா கட்டினோன்னே சுண்டு வரல படம் எடுத்து அந்த அம்மா கொண்டு வருது. டாக்டர் பெரிய டாக்டரு ஒரு மணி நேரம் தான் இருப்பார். 2,500 ரூபா அவர் ஒரு மணி நேரம் பணம் கட்டு. 2,500 ரூபா எம்எஸ் ஆர்த்தோ ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் லண்டன் ஸ்காட்லாண்ட் யூஎஸ் யூஎஸ்ஏ ஆகாகா ஓகாகா போய் அந்த இதெல்லாம் இந்த அவர் டாக்டர் இப்படியே பார்த்துட்டு சுண்டு வரல இருக்க அந்த போன் இருக்கு பார்த்தீங்களா, அது லேசாக அப்படியே பெண்ட் ஆயிருக்கு, அதில் நரம்பு லேசாக சிக்கியிருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அநேகமாக இடது காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஐயாமா என்னடா சுண்டு வரல வேங்கினதுக்கு இடது காலையே எடுக்க இல்லை வர்றேன் சொல்கிறேன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். உங்களுக்கு சுகர் வந்து ஒரு 500க்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். இன்னும் ஒரு 3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு, சீஃப் டாக்டர் வருவார் அப்படின்னு சீஃப் டாக்டர் வந்து அவர் இன்னும் ஒரு 6 ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த காலை தூக்கி எக்ஸ்ரே ஒயிரே ஜெட்ரே எல்லாம் எடுத்து இந்த எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கு? 32,500 ரூபா. எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த பெரிய டாக்டர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, லேசாக கிராக் ஆகிருக்கு, ஒரு மாத்திரை கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்க. ஏன்டா அதை நேரத்தே சொல்லியிருக்கலாம்ல, 32,500 ரூபாயை வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. பெரிய ஆஸ்பத்திரியில் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதுக்குன்னு பெரிய ஆஸ்பத்திரிக்காரங்க எல்லாருமே இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல, இன்றைக்கி அந்த உயர்ந்தபட்ச மருத்துவ முறைகள் நமது சாதாரண மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி கிடைக்குதா? ஒரு பெரிய மருத்துவமனையில் போய் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனை ஒரு ஏழை தொழிலாளி செய்ய முடியுதா? ஆனால் எங்கள் தளபதியினுடைய ஆட்சியில் தான் நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டாம், மருத்துவமனை உங்கள் வீட்டுக்கே வரும்னு சொல்லி இல்லை மக்களை தேடி மருத்துவம் என்ற அருமையான திட்டத்தை இந்தியாவிலே முதன் முதலில் கொண்டு வந்த தலைவர் நம் தமிழக முதல்வர். எத்தனை திட்டத்தன்னை கொண்டு வர்றது! அப்படிப்பட்ட அந்த சித்த வைத்தியத்துக்கு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய கல்லூரி இருக்கு. நம்ம தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி அன்று பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வந்து தொடங்கி வச்சார். இது மாதிரி பல இடங்களில் சித்த மருத்துவ கல்லூரிகள் தான் இருக்கு. ஆனால் சித்த மருத்துவத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் என்று தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. சித்த மருத்துவ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதிக் யூனிவர்சிட்டி எங்கடா வைக்கலாம்? அதே பாளையங்கோட்டையில் வச்சிருக்கலாம். ஆயுர்வேதத்தினுடைய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிராமம் தஞ்சாவூர், அந்த தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் கூட கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஆனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனா மாதவரத்துக்கு அந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி மாதவர பால் பண்ணைக்கு அருகே 25 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அரசிடம் கொடுத்து அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய நிலையில் ஆளுநருடைய மேஜையில் இருக்கு. அது கையெழுத்தாவதற்கு இன்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதி கொடுத்து விரைவிலே மாதவரத்தில்
Siddha Marutuva Palgalai Kalagam engal annan Sudarsanam kondu vara porar. Or maadam varamna verum ma verum mullu chedi maandoppu idatha irunga kaada irundha edam adalla moolakadaiyila naan payandhu பஸ்ஸில்லன்ட்டு ஒரு இதில் லாரியில் தவியெல்லாம் போயிருக்கேன் நான் எங்கள் ஏரியாவுக்கு. அப்படி இருந்த ஒரு இருண்ட இடமாக இருந்த அந்த மாதவரம் நாளைக்கு ஒரு பல்கலைக்கழகம் இந்த பகுதியிலே அமைக்கப்பட போகிறது என்று சொன்னால் அந்த சாதனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அதே மாதிரி பாதாள சாக்கடைக்கு கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்து மாதவரம் பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டத்தையும் நிறைவேற்றப் போவது நம் மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் தான். அதனால் இப்படி நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு பாருங்க எல்லாரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா இந்த நாட்டிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது ஆகா ஓகா அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு பெரிய பூகம்பத்தை கொண்டு வருவது போல ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு உண்டாக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு காடுகளில் வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓநாய்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஆடுகளை கடித்து கொதறி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை எப்படியாவது தடுக்கணும்னு அந்த ஆடுகளை பறிகொடுத்தவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஓநாய் வர்ற நேரத்தில் ஒரு கத்தியில் அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை தடவி அந்த கத்தியை தொங்க விட்டுருவாங்க. அந்த ஓநாய்கள் இரவிலே வந்து அந்த ரத்த வாடையை அப்படியே பிடிச்சிட்டு அந்த கத்தியை அப்படியே ரசித்து அந்த ரத்தத்தை அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது பதமான கத்தி. அந்த கத்தியில் அந்த அந்த ஓநாயோட நாக்கும் அறுபட்டு அதனுடைய ரத்தமும் சேர்ந்து போயிட்டே இருக்கும். ஆட்டு ரத்தத்தையும் தன் நாக்கு அறுபட்ட ரத்தத்தையும் சேர்த்து சுவைத்து அந்த ஓநாய் அப்படியே அந்த இடத்துல செத்து போகும். இப்படி மதவெறியை கிளப்புகின்ற பாஜக என்ற அந்த மதவெறி சக்தி இந்த ஓநாய் எப்படி ஒரு ரத்தம் தடவப்பட்ட கத்தியை நக்கி தன்னுடைய நாக்கு இழந்து இறந்ததோ அதுபோல பெரியாரின் மண்ணிலே பாரதிய ஜனதா என்ற மதவெறி சக்தியை இந்த நாட்டை விட்டு துரத்தி இந்தியாவில் ஒரு மதச்சார்பற்ற ஆட்சியை உருவாக்க தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தான். அவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார். 2024 40க்கு 40 தொகுதியையும் வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. அதன் சார்பாக இந்தியாவில் ஒரு மதச்சார்பற்ற பிரதமர் இந்தியாவை ஆள்வதற்கு நம் தமிழக முதல்வர் அந்த ஆட்சியை நிரூபிப்பார் என்று சொல்லி எங்கள் தமிழக முதல்வர் தளபதியார் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரவொளி எழுப்பி நம் தலைவரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.